ஜாக்வா தங்கம் அவர்களுக்கு படத்தின் இயக்குனர் என் பி இஸ்மாயில் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். மேடையில் இருப்பவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சபையவர்களுக்கும் சுதாகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நினைவு கூட்டுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குற்றப்பின்னணி படம் வந்து ரொம்ப சிறப்பாக சாரு கூட நான் வந்து ஒரு அஞ்சாறு படத்தில் நண்பராக கூடவே பயணிச்சிருக்கிறேன். அவருடைய பணிகள் ஒரு சின்ன கோபுரத்தில் வைத்து அழகுவாக்கும் ஒரு உள்ளம் என் பி இஸ்மாயில் சார், தயவுசெய்து எல்லாரும் ஒரு கிளாப் கொடுக்கும். ஏன்னா நாங்கள் நேரடியாக பார்த்த ஒரு நண்பர், யாருமே பார்க்க மாட்டார், பாரபட்சம் பார்க்க மாட்டார். பெரிய உயரத்தில் இருக்கிற ஆளாக சரி, ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்து ஒரு தாய் தன் குழந்தையை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கப்போதை போல் அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். நான் அதை பெருமைக்காக இந்த மேடை கிடைச்சிருந்ததுக்காக சொல்ல வரல, அவர் கூட ஒரு குடும்ப நண்பராக ஐந்து ஆண்டுகள் பயணத்தில் வச்சு சொல்கிறேன். ஒவ்வொரு கலைஞனையும் அழகு வைப்பார். என்னையே எடுத்துக்கல, இந்த மேடையில் வந்து ஒரு இசையின்பாளரை மேடையில் ஃபஸ்ட்டு என்னை பேச வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள், பெரிய வெற்றியினுடைய உயரத்தை தொட்ட அத்தனை ஜாம்பவான்கள் முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் இந்த ஜென்மத்தில் எடுத்த பிறவி பயணம் நினைக்கிறேன், அத்தனை உயரத்தையும் வாங்குகிறேன். என்னை மாதிரி வளரும் இசை கலைஞர்களுக்கு, உங்களை மாதிரி வளர்ந்தவர்கள்லாம் வாய்ப்பளித்து, எங்களை மாதிரி ஏதோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய என்னை மட்டுமல்ல என்னை போன்ற திறமசாலிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்து, குற்றப்பின்னணி திரைப்படம் மிக அற்புதமாக வந்திருக்குது. ஏன்னா நான் வந்து இசை பணி சிறப்பாக செஞ்சுருக்கேன். படம் ஃபுல்லாகவே வந்து சார் கொடுத்த படத்தில் முழுமையாக இசைக்கு வேலை கொடுத்துருக்காரு. எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு பாடல்களை ஊக்குவிக்கணும், வருகை விருந்தில் நீங்கள் அத்தனை பேரும் அந்த பாட்டை ப்ரொமோஷன் பண்ணணும். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த அற்புதமான படத்தை குற்றப்பின்னணியை வெகு விரைவில் உயரத்துக்கு கொண்டு செல்லுமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை எனது அருமை சகோதரர் என் பி இஸ்மாயில் அவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆயிஷா இசையமைப்பாளர் இவர்களுக்கும் என் அகமதிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றப்பின்னணி படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். சமுதாயத்தில் நடக்கிற குழந்தைகள் சார்ந்த தனி மனித ஒழுக்கமின்மை காரணமாக ஏற்படுற உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை தான் இந்த படம். தெல்ல தெளிவாக சொல்லணும்னா, நம்மளுடைய குடும்ப கட்டமைப்புகளை சீர்குலைக்கிறதுக்குள்ளான இச்சை சார்ந்த சூழ்நிலை கட்டமைப்புல இச்சை சார்ந்து மனிதர்கள் செய்கிற தவறு குடும்பத்தையும் சிறு குழந்தைகளையும் எந்த அளவுக்கு பாதிக்கின்ற மிக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் கிரைம் த்ரில்லர் படம்னா கூட ஜனரஞ்சகமாக எல்லா குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். அது பார்த்ததுக்கப்புறம் நம்ம குழந்தை வளர்ப்பில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் நான் கண்டிப்பாக நம்புற.